ஹலோ மீடியா கிரியேட்டிவ் ஃபார்யர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இது இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு கண்டென்ட் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஓடியை மட்டும் விளையாண்ட இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். அதில் ஒரு சில நேம் வந்து வந்துச்சு. ஓகே, அதில் வந்து ஃபைஸ் ஃபஸால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட நேம் வந்து பார்த்தேன். அண்ட் அவரை பற்றி நான் படிக்கிறப்போ வந்து இல்லை இதை நம்ம ஒரு கண்டென்ட்டாக போகிறதை தாண்டி ஃபைஸ் ஃபஸாலை பற்றி ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஓகே, 7 செப்டம்பர் 1985 பிறந்த ஃபைஸ் ஃபஸால் வந்து விதர்பா கிரிக்கெட் டீமுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்காரு. ஓகே, இதை தவிர வந்து NCU பிரீமியர் லீக், நார்த்தன் அயர்லாண்ட், UKக்காகவும் இப்போ வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் டீம், இந்தியன் டொமஸ்டிக்கில் வந்து சென்ட்ரல் ஜோன், இந்தியா ரெட், இந்தியா U19 இந்தியன் டீமுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காரு. ரயில்வேஸுக்காக விளையாண்டுருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயும் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஓகேவா, ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செம்மையான ஒரு டொமஸ்டிக் கரியர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்போவுமே வந்து இருந்திருக்கு. குறிப்பாக 2015-2016 காலகட்டத்தில் நடந்த தியோதர் டிராஃபியில் வந்து ஃபைசல் வந்து 112 பாலில் 100 ரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏக்காக வந்து ஃபைனலில் வந்து அடித்தார், அகெயின்ஸ்ட் இந்தியா பி. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வந்து 127 வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்தார். அந்த மேட்ச் வந்து ஒரு 480 ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பைக்கு அகெயின்ஸ்டாக சேஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இவரோட 127 பயங்கரமாக கை கொடுத்துச்சு. அது 2015-2016 அயர்னி கப்பில். இந்த அதுக்கடுத்து 2016 மே 23 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்குவாட் ஒன்று ஜிம்பாபேக்கு அகேன்ஸ்டாக இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பேர் இருக்குது, எல்லாருக்குமே ஷாக். ஓகேவா, எப்படி இவரோட பேர் வந்துச்சு அப்படின்னு, ஏன்னா 2015 காலகட்டத்தில் தான் தெரியுமே ஐபிஎல்லை பார்த்து நிறையா பேர் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க. பட் ஐபிஎல்ல பெருசாக வாய்ப்பே கிடைக்காத இவருக்கு எப்படி இந்தியன் டீம் காலப்பு வந்துச்சு அப்படின்னா, செலக்டர்ஸ் வந்து இவரை நல்லா டொமஸ்டிக்கில் நோட் பண்ணியிருக்காங்க, நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, அவரோட ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும்னு எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஜிம்பாபேக்கு அகேன்ஸ்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ODI 3 T20 வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்காக வந்து அந்த ஸ்குவாட் வந்து எடுக்கப்பட்டது. அண்டு இவர் வந்து 15 ஜூன் 2016 இவரோட இந்தியன் ஓடிஐ டெபியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைகிறாரு. கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச் தான் அது, அவர் நல்லா விளையாண்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ பேசுகிறோம்ல, சூரியகுமார் யாதவ் வந்து 30 வயசுக்கு மேலே டெபியூ ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் டெபியூ ஆனார். பட் இவரை பற்றி நம்ம யாருமே பெருசாக பேசலை, அதுதான் இப்போ விஷயமே. என்னன்னா அந்த மேட்ச் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ ஆன அந்த ஒரு மேட்சுமே 55 ரன் வந்து ஜிம்பாபேக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரீஸ்லேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது ஏன் அப்படிங்கிறது வந்து தெரியலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தார், வந்து விதர்பாவுக்கு இதுக்கு வந்து கேப்டனாக வந்து மாற்றினாங்க. ஸோ மெய்டன் ரஞ்சி டிராஃபி டைட்டில் வந்து 2018 விதர்பாவுக்காக வாங்கி கொடுத்த கேப்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் டாப் ஸ்கோரராக வந்து அந்த டீமில் இருந்தார், 912 ரன் வந்து அடிச்சிருந்தார். ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா, 70.15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருந்தார். July 2018 இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ளூவோட கேப்டனாக அறிவிக்கப்பட்டார். ஓகே, 2018-2019 துலீப் டிராஃபி இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கேப்டன் ஆனார். அதுக்கடுத்து August 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கிரீன் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலீப் டிராஃபிக்காக வந்து கேப்டனாக வந்து ஆனார். ஓகே, அங்கேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த கன்சிஸ்டன்சியாக விளையாண்டுக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர், ஈவன் தோ ஒரே ஒரு வாய்ப்பு இந்தியன் டீமில் கிடைச்சோம், அந்த ஒரு மேட்ச்லேயும் 50 ரன்னுக்கு மேலே அடித்த ஒருத்தர். ஆனால் அவருக்கு இப்போ வரைக்குமே திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கல. ஏன் கிடைக்கல, எதுக்காக கிடைக்கல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியவே இல்லைங்க. இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7784 ரன் வந்து அடித்து வச்சிருக்கிறாரு. ஓகே, ஓவர் 10,000 ரன்ஸ் வந்து இருக்குது அவர்கிட்ட அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்டு 10 செஞ்சுரி வச்சுருக்காரு, 27 50 வச்சுருக்கிறாரு. உண்மையுமே தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கிரிக்கெட் அப்படின்னா நான் பார்த்ததில் இவர் தாங்க. எதுக்கு இவருக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னே தெரில. இது வந்து அவரே வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஈகராக அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாண்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன், எனக்கு ஆனால் வாய்ப்பே கிடைக்கல, நான் ஸ்டில் நவ் இந்தியன் காலப்புக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்றைக்குமே என்னோடய டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறப்போ ஒவ்வொரு சீரீஸுக்கான இந்தியன் டீமோட ஸ்குவாடு வர்றப்பையும் நான் போய் செக் பண்ணுவேன், எங்கேயாவது என்னோட பேர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்கேயுமே என்னோட பேர் வந்து இருக்காது. அதை நான் பார்க்குறப்போ நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவேன், எதுக்கு இவங்க என்னை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் கிரிக்கெட் தான், நான் அதை தான் விளையாண்டுட்டு இருக்க போகிறேன், ஹோப்ஃபுல்லி திருப்பி இந்தியா ஆடணும்னு எனக்கு ஆசை, பார்ப்போம் அப்படின்னு வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்டா டே அவன் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், இந்தியன் டீம்லேயும் நல்லா பண்ணியிருக்கான், எதுக்குடா அவனை எடுக்கலை அப்படின்ட்டு. பட் ஆனால் இதை பற்றி ஒரு சில ஆர்டிக்கலில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு
அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அவரோட ஏஜ் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதனால தான் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, ஃபிட்னஸ் லெவலில் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாருங்கிற மாதிரி ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்து அதுலேயும் நல்லா விளையாண்டு, இது ரொம்ப தப்புங்க இது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் வந்து நம்மளோட அபினவ் முகுந்துக்கும் நடந்துச்சு. அவரும் இப்படி தான் டெஸ்ட்டில் 80+ அடித்தார். அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கல. அவரும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஓவர் 10,000 ரன்ஸ் அடித்த ஒரு பிளேயர். தெரியல எனக்கு என்னன்னு, பட் பாவம், சீரியஸ்லி பாவங்க. அஸ் எ கிரிக்கெட்டராக நீங்கள் இந்தியா ஆடணும் தான் நினைப்பீங்க, ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீம் வாய்ப்பு கிடச்சி அங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி திருப்பி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கலன்னா அது எந்தளவுக்கு வலியை உண்டாக்குங்கிறது வந்து நான் சொல்லிலாம் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பாவம் உண்மையுமே. நீங்கள் இந்த பிளேயரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் டெஃபினெட்லி இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன். அண்ட் இப்போ தான் அந்த ஒரு மேட்சுமே ஹைலைட்ஸ் பார்த்தேன். நல்லா தான் விளையாடுறாரு, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ தெரில, நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவர் இப்போ யூகேக்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுகிட்டு இருக்காரு. ஓகே, அண்டு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.